அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா. நம்ம ரீசனிங்க்கு அருமையான வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், 4 லைட் பல்ப்ஸ் PQRS ஆர் கனெக்டட் இன் எ சர்க்கியூ ஆஃப் அன்னோன் அரேஞ்ச்மெண்ட். 4 பல்பு இருக்குது, என்ன அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது தெரியாது. When each bulb is removed one at a time and replaced, the following behavior is observed. Right. Then, என்ன கேட்குறாங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. Then you should be able to find the configuration. இப்போ கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன செய்யலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக பேனாவை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் என்ன என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். பிஏ ரிமூவ் பண்ணால் பிஏ இந்த ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வச்சா தெரியலங்கிறனால சார் இங்கே வைக்கிறேன். பிஏ ரிமூவ் பண்ணால் எவனுக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பாருங்கள், கியூ எறிகிறான், ஆர் எறிகிறான், எஸ் எறிகிறான். இது மைண்டில் பதிவு வச்சுக்கோங்க. ரைட், இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஸோ பி இவங்க யார், இவங்க போகிற கரண்ட் போகிற பாதையில் குறுக்க நிற்கலை. கியூ பாருங்கள், இந்த கேஸ் பாருங்கள், கியூவை எடுத்தால் எஸ் ஆஃப் ஆயிடுறான். சரியா? அப்போ ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். என்ன சொல்லலாம், கியூவை எடுத்துட்டோம்னா இந்த பல்பை பிடுங்கிட்டா எஸ் ஆஃப் ஆயிடுறான். அப்படி தானே? அப்படின்னா கியூவும் எஸ்ஸும் கண்டிப்பாக சீரீஸில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொந்ததுலேருந்து நம்ம வந்துட்டோம். சரிங்களா? அடுத்த கேஸ் பாருங்கள், ஆரை எடுத்துட்டா பூரா பேரும் ஆஃப் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், ஆரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் பாருங்கள், எல்லோரும் ஆஃப் ஆகிட்டாங்க. அப்போ என்ன செய்யலான்னா அந்த ஆர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்குது. அதனால தான் ஆரை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னா இது வந்து ஆர், இந்த பாதையில் போகிற கரண்ட்டு போகாது, அதே நேரத்தில் எதுவும் போக மாட்டேங்குது. பாருங்கள், நீங்கள் ஆர் எடுத்துட்டீங்கன்னா கியூஎஸ் மட்டும் இல்லை, கியூவும் எஸ்ஸும் மட்டும் இல்லை, பியும் எரியல. அப்போ கண்டிப்பாக எங்கே இருக்கான் இவனும் இதுக்கு சீரியஸில் இருக்கான். உங்களுக்கு புரியுதுங்களா? ரைட், அடுத்து எஸ்ஸை எடுத்துகிறோம். எஸ்ஸை எடுத்தால் யார் ஆஃப் ஆகிறா பாருங்கள், கியூ ஆஃப் ஆகிடறான். எஸ்ஸை எடுத்துட்டிங்கன்னா இவன் வெளியே கரண்ட் போக முடியாது. இவ்வளோ தான் பிள்ளைங்களா கான்ஃபிகரேஷனு. இதை நம்ம என்ன செய்கிறோம், அங்கே படம் காமிக்கிதுங்க பார்த்துக்கோங்க. சார் என்ன செஞ்சுருக்கேன், இந்த படத்தை மொத்த சர்க்கியூட்டாக போகிற பேட்டரி போட்டு காமிச்சிட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு கண்டிஷனாக நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே பூர்த்தியாகும். சரியா? அப்போ என்னது, எந்த ஒரு தெரியாத சர்க்கியூட் இருந்தாலும் இப்போ டாக்டர் செய்கிறாரு பார்த்தீங்களா, டாக்டர் நீங்கள் போனீங்கன்னா அவர் நாக்க நீட்டிங்க பாரு, அப்புறம் கண்ணை விரித்து பார்ப்பார், அப்புறம் நோய் என்னென்னு கண்டுபிடிச்சிருவார். அது மாதிரி நீங்கள் 2-3 சிம்டத்தை வச்சு சர்க்கியூட் இது தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணாமையே கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கான டாக்டராக மாறிட்டோம்னா. சரிங்களா? சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.